பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் சந்தைக்கு வந்து கரும்பு மஞ்சள் கொத்து வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கோயம்பேடு சந்தையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவர் என்றும் இதையடுத்து விற்பனைக்காக சிறப்பு சந்தை திறக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது சந்தைக்கு பொதுமக்கள் பலர் வந்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் சற்று குறைவாகவே இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கரும்புகளை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து நியாயவிலை கடைகள் மூலம் விற்பனை செய்ததால் செங்கரும்பு ஒரு கட்டு 400 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறினர். ஏழை விவசாயிகள் நாங்கள் நேற்று இரவில் இருந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கரும்பே விற்க முடியல. கரும்பு ரேட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் 400 450 கூட விற்கிறோம். அதை கூட வாங்க முடியாமல் 300 350 சொல்லிட்டு எங்கள் விவசாயிகள் வந்து ரொம்ப சறுக்கடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப எங்களுக்கு பண சங்கட்டமாக இருக்குது. கடந்த ஆண்டெல்லாம் 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு போச்சு. இப்போ 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கே மக்கள்கிட்ட பணம் இல்லை லாக்டவுன் சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்ப எங்களையும் லாக்டவுனில் போட்டு இழுக்கடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க விவசாயிகளையும். இதேபோல் மஞ்சள் ஒரு செட் 80 முதல் 100 ரூபாய் வரையும் வாழைத்தார் 350 முதல் 400 ரூபாய் வரையும் விற்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். செல்லுந்து வரோம். நாங்கள் போன தடவை வந்து நல்லா வியாபாரம் போச்சு செடி வந்து. ஆனால் நாங்கள் மின்கூட்டி வந்துட்டோம் இந்த தடவை வந்து. உடனே இப்போ வந்து வியாபாரம் வந்து ஒரு ஏதாவது 70 ரூபாய் 80 ரூபாய் ரேஞ்சு போய் கட்டு. நாளைக்கு தான் தெரியும் மார்க்கெட்டு எப்படி உடனிட்டு. இன்றைக்கி அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. ஏன்னா நாளைக்கு தான் போய்க்கலாம் நாளைக்கு தானா. அதனால் நாளைக்கு தான் தெரியும். என்னோட மார்க்கெட்டில் ஓரமாக ஒதுக்கிட்டு எதை மஞ்சளுக்கும் கரும்புக்கும் தனியாக ஒதுக்கி விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ என்னடாக்கா மார்க்கெட்டில் ஒதுக்கலை. இப்போ ரோட்லேயே போட்டு விற்கிறோம் நாங்கள் வந்து. அதனால் ஜனம் வாங்குகிற ஜனத்தங்களுக்கும் இடஞ்சலாகவும் இருக்குது. 5 வருஷமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். பொங்கல் போன வருஷமாக இந்த வருஷம் ரேட்டும் கம்மி வியாபாரமும் கம்மியாக இருக்குது. கொரோனா காரணமாக என்னன்னு தெரியல. மக்கள் நமக்கு மார்க்கெட்டுக்கு அதிகம் வரல. எல்லாமே ரேட்டும் கம்மியாக இருக்குது வியாபாரமும் கம்மியாக இருக்குது. வாரத்தில் 350 400 450 போயிட்டுருக்கு மேடம். கடந்த ஆண்டு 700 ரூபா 850 ரூபா வச்சுருந்தது. 300 350 தான் போயிட்டுருக்கு.